நல்ல சாரை நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நான் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நான் ரஜினி சார் மாதிரி பேசியிருந்தேன். அதை பார்த்துட்டு அங்கே அப்ரிஷியேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ 1 மந்த் பேக் சார் நான் ஃபோனில் பேசுகிற ஒரு இது கிடச்சிது எனக்கு. அப்போ தான் கொஞ்சம் நேரம் நிறைய நேரம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் அதெல்லாம் மைண்ட்லேயே இல்லாமல் அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதில் எனக்கு இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. நான் அப்புறம் சொன்னாங்க நீங்கள் பெங்களூர் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும்னு. ஒரு தடவை ஃபார்மலாலாம் சொல்லலை, நாங்கள் பேசினதில் ஒரு 4-5 தடவை அவங்க ரிப்பீட் பண்ணாங்க கண்டிப்பாக வரணும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி. ஆனால் அவங்கள இப்படி நான் யோசிக்கவே இல்லை நான் இது வரைக்கும். சிவராஜ்குமார் சாரோட அவங்களோட சாங்கில் ஒரு முறை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதுக்கப்புறம் நிறைய முறை ஃபோனில் பேசுகிறதுக்கான வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ சிவராஜ்குமார் சாரை பார்க்கும்பொழுதும் சொன்னேன், சார் என்னை வர சொன்னாங்க சார், நான் மீட் பண்ணணும்னு சொல்லி நானும் நினச்சிட்டே இருந்தேன் சார், ஆனால் இது நான் நினைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நான் இன்னும் ஷாக்கில் தான் இருக்கேன். எனக்கு இதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கிற ஒருத்தவங்க, அவங்களுடைய சாங்ஸு, அவங்களுடைய ஃபைட்டு, இதுதான் ஞாபகம் இருக்கேன். இப்போ தோன்றதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஒரு ஹீரோ ஒரு ஸ்டார் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் மட்டும் ஹீரோவாக இருந்துட்டு போயிடக்கூடாது, அவங்க ரியல் லைஃப்லேயும் இந்த மாதிரி சார் பண்ண மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணணும். அண்ட் அவங்க பண்ண இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்க ஒரு பர்சனாக நம்ம கூட இல்லையே தவிர, பட் ஹி வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர். அவங்களுடைய குட் ஹார்ட்டுக்கும் குட் ஹியூமனுக்கும் டெஃபினட்டாக இது ஒரு கிரேட் லாஸ். இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமான லாஸ் இல்லை, சினிமாவில் எப்படி ஒரு என்டர்டெய்னர்ஸ்ன்றது எல்லா துறையிலையும் ஒரு கிரேட் லாஸ். அண்ட் அடுத்து இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனும் கூட, அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் சினிமா பண்ணணும், ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் அதுக்கும் இவங்க பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் இது இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன், இந்த ஷாக்லேருந்து வெளியில் வர முடியுமான்னு தெரியல. சார் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார், இப்போ எப்படி மிஸ் பண்ணுறீங்க? இல்லை அதான் இது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் இப்போ சாரோட வீட்டுக்கு போயிட்டு மேடமையும் மீட் பண்ணேன். நான் எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு இதே மாதிரி ஒரு கண்டிஷன் எங்கள் வீட்டிலே இருந்தது. ஒரு 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் முன்னாடி என்னுடைய அப்பா இதே மாதிரி எனக்கு ஒரு 16 இயர்ஸ் இருக்கும்போது இறந்து போனாங்க. அப்போ நான் அம்மாவை எப்படி பார்த்தனோ அப்படி தான் இன்றைக்கி அவங்க மேடமை பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல. இந்த பெயின் நான் வந்து கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரெண்டு டாட்டர்ஸையும் அந்த ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்கும்போது நான் அந்த சிச்சுவேஷனில் இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இப்போயும் இருக்குது. பட் சார் வந்து ஒரு இப்போ ஒரு கடவுளாக மாறி அந்த குடும்பத்துக்கு அவங்கள நேசிக்கிற எல்லாருக்கும் இனி ஒரு கடவுளாக இருந்து எல்லாரையும் கைட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆமாம், டாக் மேடம் இப்போ தான் சொன்னாங்க, டைரக்டர் சார்கிட்ட பேசியிருந்தாங்க, நான் பேசலை சார்கிட்ட, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. பட் மேடம் இப்போ சொல்லும்போது அவ்வளோ டைம்ஸ் அந்த படத்தை பற்றி தான் சொன்னாங்க அப்படின்னு, எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. அது இப்போ நான் அதை சந்தோஷப்படணுமா இல்லை அது ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்றது எனக்கு என்ன யோசிக்கணும் தெரியல. ஆனால் அவ்வளோ முறை சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போது இந்த டாக்டர் படம் வந்து புனித் சார் அவ்வளோ சிரிக்க வச்சுச்சுன்னு சொன்னாங்க. இது என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நான் பாக்கியமாக தான் இதை பார்க்குறேன் நான். அண்ட் மிஸ் யூ சார், புனித் சார் மிஸ் யூ சார். இல்லை நான் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஸ்மைலோடு தான் எனக்கு உங்க ஞாபகம் இருக்குது எல்லாமே. நான் இந்த அவங்களோட ஃபைனல் ரைட்ஸ் வீடியோஸோ ஃபோட்டோஸ் எதுவுமே நான் பார்க்கல. நான் சோஷியல் மீடியாவுக்கு உள்ளேயே நான் போகவே இல்லை. அது பிகினிங்கில் இட் டூ லைக் ஐ மெட்டிம் இன் அவார்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் மீ ஃபார் மை ஒர்க் ஆன் தேட். அண்ட் 1 மந்த் பேக் ஐ ஸ்போக் டிம் ஆன் ஃபோன் அண்ட் ஹி விஷ்ட் மீ அண்ட் இஸ் இட் தட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. இஸ் இட் ஹி ஹஸ் வாட்ச்ட் ஆல் மை ஃபிலிம்ஸ் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் மீ ஃபார் தேட். ஐ தாட் லைக் ஐ ஷுட் ஆல்சோ பி லைக் ஹிம், லைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த லாங்குவேஜஸ் வாட்ச் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் டாக் டு பீப்புள் ஹூ ரியலி டூ குட் ஒர்க். தட்ஸ் வாட் வீ ஷுட் லேர்ன் ஃப்ரம் புனித் சார் அண்ட் சிவராஜ்குமார் சார் ஆல்சோ. Thank you. Thank you so much. Thanks everyone. Thank you.